நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மிக சாதாரணமாக கிடைக்கும் விலை மதிப்பில்லாத சில விஷயங்கள் நம் கண்களுக்கு புலம்படுவதே இல்லை அப்படி தெரிந்தாலும் அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை இக்காலகட்டத்தில் இதை செய்தால் நல்லது என்று கூறுவதற்கு கூட நேரமில்லாமல் போய்விட்டது அறிய பல புண்ணிய பொருட்களில் சிலர் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அவற்றில் திருத்தலங்களில் தெய்வ கருவறையிலிருந்து வெளியேறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகம் கோன்றாகும் இந்த கோமுகத்திலிருந்து வரும் புனித தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது கோவிலுக்கு செல்லும் போது பலர் இந்த கோமுகத்திலிருந்து கிடைக்கும் புனித நீரை தலையில் தெளித்துக் கொள்வதை நாம் பார்த்திருப்போம் சிலர் பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள் இன்னும் சிலர் பார்ப்பதற்கு அசுத்தமாக தெரிவதால் என்னவென்று தெரியாமல் முழித்துவிட்டு சென்று விடுவார்கள் கோவில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்களை இறைவனின் திருமேனி மீது பட்டு கருவறையிலிருந்து இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளியேறும் இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடியிருப்பதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பூமியில் ஓடும் கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தம் மகிமை வாய்ந்தது இந்த புண்ணிய நதிகளே கோமுக தீர்த்தத்தை தெளித்து அடைவதாக சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோவிலுக்கு செல்லும் போது கோமுக நீரை தெளித்து கொள்வதால் நம்மிடம் இருக்கும் தீவினைகள் ஒளிந்து மனம் சுத்தமாகும் என்பது ஐதீகம் விசாக நட்சத்திரத்தன்று இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்துக்கொண்டு நம் வீட்டில் அல்லது உங்கள் வியாபார தலங்களில் பணம் வைக்கும் இடத்தில் வாகனம் மற்றும் குடும்ப நபர்களின் மீதும் தளித்துவிட வேண்டும் இதனால் வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும் பரணி மகம் நட்சத்திரத்தன்று பிடித்து கொண்டு வரப்படும் கோமுக தீர்த்தத்திற்கு தனி சிறப்பு உண்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதால் விபத்துகள் ஏற்படாது யமபயம் நீங்கும் கோமுக நீரை கொண்டு வந்து பூஜை அறையில் எப்போதும் இந்த நீரை வைத்திருக்கலாம் முக்கிய இதே போல் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது எந்தவிதமான கண்ஷ்டியும் நீங்கும் சிலருக்கு கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்துவது உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கோமுக தீர்த்தத்தை அவர்கள் தெளித்துக் கொள்வதன் மூலம் கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது இந்த தீர்த்தத்தை அருந்துவதால் தீராத பிணிகளும் தீரும் அதேபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்தன்றும் பல்வேறு பலன்களை பெறலாம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதால் தம்பதியர் விரைவில் ஒன்று சேர்வார்கள் ரோகிணி நட்சத்திரத்தன்று தளித்துக் கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் ஆரோக்கியம் சீர்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தன்று தளித்துக் கொள்வதால் திருமண தடை நீங்கும் பூசம் நட்சத்திரத்தன்று தளித்து கொள்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் அஸ்தம் நட்சத்திரத்தன்று தளித்து கொள்வதால் உதவிகள் கிட்டும் கடன் பிரச்சனைகளும் தீரும் சரி நேர்களே இந்த பதிவின் மூலம் நம்ம கோமுக நீரின் பயன்களும் அதன் பலன்களும் அதில் இருக்கும் சில ரகசியங்களையும் பற்றி தெரிந்துக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட பதிவுகளை தவறாமல் நீங்கள் பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி